அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான பயன்முறை தமிழ் என்னும் பாடப்பகுதியில் அலகு 5, அதில் வந்து கட்டுரை எழுதுதல் அப்படின்ற தலைப்பு தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கட்டுரை அப்படின்றது இதழ்களில் கட்டுரை எப்படி எழுதணும், கட்டுரையினுடைய வகைகள் என்ன அப்படின்றத இன்றைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கட்டுரை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, கட்டுரை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தினமும் கொஞ்ச நேரம் தான், இன்றைக்கி போகக்கூடிய காலப்போக்கில் கொஞ்ச நேரம் மட்டும் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரை படிக்கும்போது நல்ல அறிவை பெறணும் அப்படின்றதுக்காக தான் கட்டுரை வந்து இதழ்களில் வெளியிட்டுருக்காங்க. அந்த கட்டுரை வந்து நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அந்த கட்டுரை எவ்வாறு பயன்படுது அப்படின்னா, நல்ல அறிவை வந்து மக்களுக்கு பரப்புவதற்கு இந்த கட்டுரை வந்து பயன்படுது. அந்த அறிஞர்கள் வந்து இன்றைக்கி நாளிதழ்கள்லேயும் சரி, ஞாயிறு இதழ்கள், மாத இதழ்கள், மாத வெளியீடுகள், இதில் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் இன்றைக்கி கட்டுரை எழுதிட்டுருக்காங்க. அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கட்டுரைகளை படிச்சுட்டு வராங்க. ஏன், நூல்கள் படிக்கிறதுக்கு மக்களுக்கு இன்றைக்கி நேரம் கிடையாது. அதனால் கட்டுரையை படிக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் நேரம் படித்தாலும் அதிலேருந்து ஏதாவது சிறிய அறிவு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி கட்டுரையை வந்து நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. அதனால் எழுத்தாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டுரையை எழுதும் முறையில் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். எப்படியெல்லாம் கட்டுரை எழுதணும், என்னென்ன தவறுகள் எல்லாம் அவங்க செய்யக்கூடாது, என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த கட்டுரை எழுதும் இதழ்களில் கட்டுரை எழுதும் முறை குறித்து நம்ம வந்து இந்த வகுப்பில் விளக்கமாக பார்க்க போகிறோம். கட்டுரை எழுதுவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எளிமையான ஒரு விஷயமா அப்படின்னா, கண்டிப்பாக எளிமையானது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு கட்டுரையில் வந்து எழுதக்கூடிய ஒருத்தங்க ஒரு மொழி அறிவோ ஒரு பொருள் அறிவோ இல்லாமல் ஒருத்தங்க கட்டுரை எழுதவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் பயிற்சி, நிறைய பயிற்சியும் வந்து ஒரு கட்டுரையாளருக்கு கண்டிப்பாக தேவை. அது ஓரளவுக்கு மொழி நடை இருக்கணும். இலக்கண அறிவு இல்லாதவர்கள் கட்டுரை எழுதினாங்க அப்படின்னா அது வந்து வெறும் உரை தான் அப்படின்னு சொல்லலாம். அது கட்டுரை அப்படின்னே சொல்லக்கூடியது ஒரு மதிப்பற்ற வெற்று உரை அப்படின்னு தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல முற்றுப்புள்ளி பயன்படுத்தணும், எந்த இடத்துல கமா பயன்படுத்தணும், எந்த இடத்துல மேற்கோள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் இந்த முறைகள் எல்லாம் வந்து ஒரு இலக்கண அறிவு படைத்த ஒருவரால் மட்டும்தான் அதை சரியாக பயன்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலத்தில் வந்து கட்டுரை படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அறிஞர்கள், கலைஞர்கள், அறிவை பெருக்க விரும்புகிறவங்க, புதுமையான விஷயத்தை தினம் தினம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே கட்டுரையை வந்து தினமும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுவையுடையதாக இருந்துச்சு அப்படின்னா, எழுத்தாளர்கள் வந்து சுவையோடு கட்டுரை எழுதினாங்க அப்படின்னா மக்கள் வந்து இந்த கட்டுரையை தினமும் மகிழ்ந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த கட்டுரையை வந்து புறக்கணிச்சிருவாங்க, படிக்க மாட்டாங்க. ஆனால் எழுத்தாளர்கள் வந்து ஒரு கருத்து கோவையோட திறம்பட வந்து கட்டுரையை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பழைய சரக்குகளை வந்து வச்சு கடையில் விற்கிற மாதிரி கட்டுரையெல்லாம் எழுத முடியாது. தினம் தினம் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, எழுத்துப்பிழை, சொற்பிழை, சொற்பிரிப்பு பிழை, வாக்கிய பிழை, அது இல்லாமல் இந்த பிழைகள், வாக்கியத்தை எப்படி பிரித்து எழுதணும், வாக்கியத்தை எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்றது எல்லாமே இல்லாமல் நல்ல முறையில் கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றாங்க. அதே மாதிரி கட்டுரை எழுதுற விரும்புகிறவங்க நிறைய நூல்களை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நூல்களை நாளுக்கு நாள் படித்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க நிறைய நூல்களை வந்து கட்டுரையை வந்து பயிற்சி செய்து எழுத முடியும் அப்படின்றாங்க. அது ஒரு ஆங்கில அறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கட்டுரைனா உள்ளத்தில் தோன்றுவதை முறையின்றி கட்டுரைப்பது தான் கட்டுரை அப்படின்றாரு. நம்ம உள்ளத்தில் தோன்றுவதையெல்லாம் எழுதிட்டோம் அப்படின்னா அது கட்டுரை ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பாக ஆகாது. அதுவும் இந்த காலத்தில் வந்து மக்கள் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொருளை குறித்து, இப்போ இயற்கை குறித்து கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பொருள் செறிவு கண்டிப்பாக இருக்கணும். அதில் நம்ம என்ன தலைப்போ அந்த தலைப்பை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் செறிவு கண்டிப்பாக இருக்கணும், படிக்கக்கூடிய நடைகளை இருக்கணும், இதையெல்லாம் பின்பற்றி கட்டுரை எழுதினால் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து கட்டுரையை படிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம கட்டுரை எதையெல்லாம், எதை சார்ந்தெல்லாம் கட்டுரை எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அரசியல் சார்ந்து எழுதலாம், அறிவியல் சார்ந்து, தத்துவம், ஒழுக்கம், இலக்கியம், இது மாதிரி எந்த எதை குறித்து வேணாலும் கண்டிப்பாக கட்டுரை எழுதணும். ஆனால் கட்டுரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முறை இருக்குது. கட்டுரை வந்து நீண்ட பக்கத்திற்கு இருக்கக்கூடாது, எளிமையாக படிக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக கட்டுரை இருக்கணும், நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்டுரையை வந்து எதுக்கு இதெல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா, நல்ல அறிவை வந்து மக்களுக்கு பரப்பணும் அப்படின்ற நோக்கத்தோடு கட்டுரை எழுதுகிறாங்க. அந்த கட்டுரையில் வந்து இலக்கண அறிவை பயன்படுத்தி சொற்பிழை, எழுத்துப்பிழை, வாக்கிய பிழை, வாக்கிய பிரிப்பு, இந்த பிழைகள்லாம் இல்லாமல் நம்ம கட்டுரை எழுதணும் அப்படின்றாங்க. ஒரு ஆங்கில அறிஞர் வந்து உள்ளத்தில் தோன்றுவதை முறையொன்றி எழுதுவது தான் கட்டுரைன்றாரு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்செறிவோடு இருக்கணும் கட்டுரை அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதே மாதிரி அரசியல் தத்துவம், ஒழுக்கம், இலக்கியம் எதை சார்ந்து வேணாலும் நம்ம கட்டுரையாக எழுதலான்றாங்க. எந்த பொருளை குறித்து நம்ம கட்டுரை எழுதினாலும் சரி, அதில் தொடக்கம் எப்படி இருக்கணும், தொடக்கமும் முடிவும் எப்படி இருக்குன்னா அழகியதாக, இனிமையானதாக, படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எழுத்தாளர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தொடக்கமும் முடிவும் எழுதுவதற்கே மிகவும் பாடுபட்டு சிந்தனை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கட்டுரையில் நம்ம எந்தெந்த உத்திகளையெல்லாம் கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்னா, சுருங்க சொல்லுதல், விளங்க வைத்தல், நன்மொழி புணர்தல், நவின்றோருக்கு இனிமை பயத்தல், இந்த அழகுகள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். எந்தெந்த குற்றங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னா, கூறியது குரல் இருக்கக்கூடாது, மாறுபட்டு குரல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, விரித்து மற்றொன்று நாம் ஒரு தலைப்பு கொடுத்துட்டு மற்றொரு விஷயத்தை விரித்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இலக்கண பிழைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை குறைத்து கூறவோ மிகைத்து கூறவோ கூடாது, உள்ளதை உள்ளவாறு கூறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக ஒவ்வொரு கட்டுரையாளரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கட்டுரை எவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள்லாம் கட்டுரையாளர்கள் பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி கட்டுரையில் நிறைய வகைகள் இருக்குது. சிந்தனை கட்டுரை, கதை கட்டுரை, வருணனை கட்டுரை, விளக்க கட்டுரை, ஆராய்ச்சி கட்டுரை, பத்திரிகை கட்டுரை அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் இருக்குது. சிந்தனை கட்டுரை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு உங்கள் மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கட்டுரை எழுதணும் அப்படின்னு தோணுதுன்னா, அந்த பொருளை பற்றி சிந்தித்து ஆழமாக எழுதுவது சிந்தனை கட்டுரை. அன்பாக இருக்கலாம், பண்பு பொருளாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், நாட்டுப்பற்றாக இருக்கலாம், அரசியல் சார்ந்திருக்கலாம், எதை வேணாலும் இருந்தாலும் சரி சிந்தித்து எழுதுவது சிந்தனை கட்டுரை. கதை கட்டுரை அப்படின்னா என்னதுன்னா, ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு நிகழ்ச்சி, வரலாற்று கதை, புராண கதை, இதிகாச கதை, அல்லது வாழ்க்கை வரலாறோ, அல்லது ஏதாவது ஒரு சுற்றுலா நிகழ்ச்சியை நீங்கள் இப்போ இதை பற்றி கற்று எழுத போகிறீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கதை, அந்த கதை நிகழ்ச்சியை வந்து பல கதை போக்கில் கொண்டுட்டு போகிறது தான் வந்து கதை கட்டுரைன்றாங்க. வருணனை கட்டுரைனா என்ன அப்படின்னா, ஒரு இடம் அல்லது ஏதாவது ஒரு பொருள், இடம் அப்படின்னா என்னது, இப்போ ஒரு மதுரை மாநகரை பற்றி கட்டுரை எழுதுக அப்படின்னா, அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மாட வீதிகள், இயற்கை காட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், மரவகைகள், நாடு, நகரம், இயற்கை பொருள், அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய குணநலன்கள், இது எல்லாத்த பற்றியும் நாம் வர்ணித்து வர்ணனை செய்து நம்ம என்ன பண்ணுவோம், கட்டுரை எழுதுவோம். இப்போ ஒரு மரம் இருக்குன்னா, அந்த மரத்தின் மீது ஒரு கொடி வெத்தலை கொடியேறுது, அது நான் பார்ப்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது, இது மாதிரி வர்ணனை செய்து நம்ம கட்டுரை எழுதுவது வர்ணனை கட்டுரை. விளக்க கட்டுரை அப்படின்னா, இப்போ ஒரு கல்வி நிலையத்தை பற்றி நம்ம எழுதணும், கல்வி நிலையம் குறித்து கட்டுரை எழுதுக அப்படின்னா, அந்த கல்வி நிலையத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கோ அதை நம்ம தெளிவாக விளக்கி செல்வது விளக்க கட்டுரை. ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம், கல்வி நிலையமாக இருக்கலாம், அல்லது விஞ்ஞானம் பற்றி எதாக இருக்கலாம், விளக்க கட்டுரை அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விளக்கமாக நம்ம தெளிவாக எடுத்துக்கொள்வது தான் விளக்க கட்டுரை அப்படின்றாங்க. ஆராய்ச்சி கட்டுரைன்றது பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து ஒரு நான்கு பக்க அளவில் கட்டுரை எழுதுவது ஆராய்ச்சி கட்டுரை. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் வரும், இலக்கியத்தில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து கட்டுரை எழுதுவது இலக்கிய கட்டுரை. பத்திரிகை கட்டுரை அப்படின்றது வார இதழ்கள், மாத இதழ்கள், ஞாயிறு மலர்கள் அல்லது பொங்கல் மலர்களில் வெளியிடக்கூடிய கட்டுரைகள்லாம் வந்து பத்திரிகை கட்டுரை அப்படின்றாங்க. மக்கள் வந்து இதில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு புத்தகத்தையோ ஒரு பெரிய கட்டுரையோ எடுத்து படிக்க நேரம் கிடையாது. அதனால் குறைந்த கல்வி உள்ளவங்க கூட இதை படித்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் வர கட்டுரை அப்படின்னு நினச்சி இது படிப்பாங்க. இதில் வந்து நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும், இதில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக சரியானதாக இருக்கணும், புள்ளி விவரத்தோடு இருக்கணும். அதே மாதிரி இந்த கட்டுரை வந்து நீண்ட முன்னுரை முடிவுரையெல்லாம் இல்லாமல் சுருக்கி படிக்கக்கூடிய விஷயத்தை சுவையாக நம்ம கொடுக்கக்கூடியது வகையில் இருக்கக்கூடியது தான் பத்திரிகை கட்டுரைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து எளிமையான மொழி நடையை நம்ம பயன்படுத்தணும், இதில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு போய் பொருள் தேடக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆங்கில அறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தது ஒரு நாளைக்கு 5 மணி நேரமாவது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறாரு. அதே மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் குளிக்கும்போது, சாப்பிடும்போது, உண்ணும்போது, பஸ்ஸில் பயணம் செய்யும்போது, எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிது அப்படின்னா, ஒரு அறிவு சார்ந்த விஷயம் கிடைக்கும்போது அந்த புள்ளி விவரம் ஏதாவது ஒன்று கிடைச்சிது அப்படின்னா, ஒரு குறிப்பேட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அந்த குறிப்புகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்திரிகையாளராகவோ பேச்சாளராகவோ வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டுரையாளர்கள் எது எதையெல்லாம் பயன்படுத்தணும், அந்த எத்தனை வகையான கட்டுரை இருக்குது, அதை எப்படியெல்லாம் எழுதணும் அப்படின்றதெல்லாம் கவனமாக கையாண்டு கட்டுரை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு கட்டுரையாக இருந்தாலும் சரி, பத்தி அமைப்பு கரெக்ட் சரியான முறையில் இருக்கணும், நிறுத்தற்குறிகள் சரியாக பயன்படுத்தியிருக்கணும்,
அதே மாதிரி வாக்கியம் வந்து அளவான வாக்கியத்தை பயன்படுத்தி சுவையோடு கட்டுரை எழுதினால் மட்டும்தான் கட்டுரை வந்து படிப்பதற்கு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கட்டுரை எழுதும் முறைகள். அந்த கட்டுரையை வந்து மக்கள் மனதில் எப்படி கொண்டு பதிய செய்யணும் அப்படின்றத குறித்து நம்ம இந்த வகுப்பில் பார்த்தோம். நன்றி.